ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஊர் பசங்களை அப்படி பார்க்கும்பொழுது. பிரச்சனை பாலேஜ்லேருந்து லாஸ்ட் வீக் வந்து திடீர்னு ஒரு டெய்லர் கூட்டம் வந்து திடீர்னு ஒரு அளவு எடுத்தார். நான் ரொம்ப அவசரமாக இருந்தேன். ரெண்டு தடவை வந்தாங்க, ரெண்டு தடவை அளவு எடுக்க முடியல. ரெண்டு தடவையும் பாவம் குணா தான் எங்கள் திட்டம் வாங்கிட்டு போனார். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காங்க சத்தம் போட்டேன், ஆனால் அது விடலை. சார் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி நம்மளுடைய பிரச்சனை பாலாஜி பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கோ கெட்டர் தான். உள்ளபடியே அவருக்கு என்ன வேணுமோ அதை அவர் அங்கே உட்காந்து தார் வச்சு அவர் பிடிச்சிட்டே இருக்குண்ணா அவர் திட்டினாலும் பாவம் போகணும் 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 என் குணா வந்து அவர் ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து சரி வாங்க சீக்கிரம் வாங்க நான் சீக்கிரம் நிகழ்ச்சி கலந்துட்டுருக்கேன் சீக்கிரம் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போன திருப்பி இன்றைக்கி ஒரு நாலாவது நாளாக அவர் சூட் ஒன்று தைச்சிட்டு வந்து நீங்கள் இதை போட்டுட்டான் அப்படின்னாட்டாங்க. இல்லைனா வரேன் நான் கூட நீங்கள் சூட் தைக்கிறது வந்து நம்மளுடைய அடுத்த ரிசர்ச்சுக்கு நம்ம ஃபாரின் போகிறதுக்காக நினச்சேன். இல்லை இல்லை நீங்கள் இதை போட்டுட்டு வாங்க அப்படின்னு. சரி ஓகே நமக்கு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய காம்பியரர் நம்ம நீலகண்டன் சார் ரொம்ப அழகாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப லைவாக நீங்கள் நகர்த்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்துச்சு. அவங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வரை பற்றி சொல்லும்போது அவருடைய உழைப்பை பற்றி சொன்னார். அதனால தான் அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னு சொன்னார். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அப்படி தான் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸாக அந்த பொது வாழ்க்கையில் உழைத்து கொண்டிருக்கின்ற முதல்வருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கடந்த வருடம் நம்முடைய மக்கள் அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சொல்லும்பொழுது சொன்னார் இந்த மாதிரி குருதி கொடையை பற்றி சொன்னார். எங்களுடைய முதல்வருக்கு அதில் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. யாராக இருந்தாலும் எங்களுடைய முதல்வருக்கு தான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உடனடியாக பிளட்டு வேணும்னா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இது எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் போது ஒவ்வொரு முறையும் இது போன்ற குருதி கொடையை வழங்க வேண்டும் என்று சொல்வார்கள். குருதி கொடையை வழங்குவதற்கான காரணம் என்பது வெறும் குருதி கொடையாக பார்க்கவில்லை, அதை ஒரு கொள்கை கொடையாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கிறிஸ்தனுடைய ரத்தம் ஒரு இஸ்லாமியரை காப்பாற்றும், ஒரு இஸ்லாமிய ரத்தம் ஒரு இந்துவை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது இதுதான் எங்களுடைய திராவிடம், இதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் கொள்கை கொடையாக நாங்கள் பார்க்கக்கூடியது. அது உங்களுடைய முதல்வருக்கும் நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். நான் அந்த வகையில் அவருக்கும் அதே மாதிரி நம்முடைய காலேஜ் செயலர் அவர்களுக்கும் எங்களுடைய பாதாசனிஸ்டுடைய கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சார் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பீங் அ எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வி என்பது ஒரு சமூகத்திற்கானது. ஒரு குழந்தை பிறக்குது, படிக்குது, பட்டம் பெறுகிறது, நல்ல வேலைக்கு செல்கின்றது என்று சொன்னால் அது அந்த தனி மனிதனுடைய அந்த குழந்தையுடைய வளர்ச்சி. ஆனால் இன்டைரக்டாக பார்த்திங்கன்னா மறைமுகமாக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் அதில் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். யுனெஸ்கோடைய அறிக்கையை அதான் சொல்ற பர்பஸ் ஆஃப் த எஜுகேஷன். ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி தான் இன்க்ளூசிவை பற்றி பேசணும். பர்பஸ் ஆஃப் த எஜுகேஷன் இஸ் த இன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூடட். பள்ளி யார் யாருக்கெல்லாம், கல்வி யார் யாருக்கெல்லாம் மறுக்கப்படுகின்றதோ அவர்களை பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த பணியை தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கல்வி பள்ளிகள் இது மறுக்கப்படுவது மட்டுமல்ல, ட்ராப் அவுட்ஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயரில் ஆல்மோஸ்ட் ஒரு 188,487 ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சி திருப்பியும் பள்ளியில் நாங்கள் சேர்த்துருக்கோம் என்று சொல்லும்பொழுது கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிஞர்கள். நானும் முதலமைச்சர் சொல்வது ஒன்றே ஒன்று தான், மதிப்பெண்களை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு மாணவ செல்வங்களையும் நீங்கள் எடை போடாதீர்கள். அவர்களுக்கென்று தனியாக திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கொண்டு தான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கப்படும் என்று சொல்லுகிறார். உண்மைதான், இன்றைக்கு படிக்கின்ற குழந்தைகள் அது பள்ளியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கின்ற அந்த பாங்கு உங்களுக்கு அதிகம் தேவை. இது எப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு பாங்கினை ஒரு பள்ளி மாணவருக்கு அது உருவாக்குகிறது என்று சொல்லும்பொழுது பாரதிதாசனுடைய வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லையை கடந்து ஒரு கல்வியோ ஒரு கல்லூரியிலையோ நீங்கள் படிக்கும்போது அதோடைய பயன் எப்படிப்பட்டது சொன்னால், எல்லையை கடந்து நட்பு வட்டாரங்கள் பெருகும் என்று சொல்கிறார். எந்த பாகுபாடும் பேதமும் இல்லாமல் பழகுகின்ற ஒரு உணர்வை பெறுகிறது என்று சொல்கின்றார். பகிர்ந்து உண்ணுகின்ற ஒரு பழக்கத்தை இது போன்ற கல்விகள் தருகிறது என்று சொல்கிறார். அது அப்படிப்பட்ட இந்த கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கின்றது. பிசிக்கல் எஜுகேஷன் என்று வரும்பொழுது
இது போட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த இது போன்ற ஒரு நிகழ்வை நம்முடைய பிரசன்ன பாலாஜி நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது உள்ள பெருமையாக இருக்குது. இது வந்து ஊக்கம் தருகின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற நாங்கள் ஊக்கம் தருகின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களை பார்க்கும்போது புதிதாக ஊக்கம் பிறக்கின்றது. இன்னும் இவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட இந்த பிசிக்கல் எஜுகேஷன் வரும்போது இன்றைக்கு நம்முடைய ஆனபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பல திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கின்றார். ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 crores எஸ்டிமேட்டில் வந்து ஒரு தனி மைதானம் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. சென்னையில் ஒரு மெகா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. அதேபோல் பாக்ஸிங்க்குன்னு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 10 crore செலவில் சென்னைக்கு அருகில் அதை ஒரு பாக்ஸிங் கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற அந்த பார்வை. ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த தங்கம் தேடுதல் அப்படிங்கிற வகையில் நம்முடைய மாணவ செல்வங்கள் தங்கம் தேடுவதற்கான தனியாக ஒரு 25 crore மதிப்பீட்டில் ஒரு திட்டம் என்று இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பல திட்டங்களை இந்த மாநிலத்தில் இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் மட்டும்தான் இவர்களுக்கு வேலை கிடைக்கும், இது போன்ற டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை. இன்றைக்கு வந்து நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன், அதுவும் படிக்கிறோம் போயிடுறோம் அப்படின்னு மட்டும்லாம் பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கு உங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இன்றைக்கு நம்முடைய ஆனந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பல திட்டங்களை இன்னும் தொடர்ந்து தீட்டி கொண்டிருக்கின்றார். நமக்கு ஸ்போர்ட்ஸ்னு வரும்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை கிட்டத்தில் ஆல்மோஸ்ட் 180 countries கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய செஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்கப்போகுது. அது நம்மளுடைய இந்தியாவில் நமது மாநிலத்தில் நமது தமிழ்நாட்டில் அது நடக்குதுங்கும்போது நமக்கு இது மிகப்பெரிய பெருமை தான். கிட்டத்தட்ட 180 countries, நிறைய கண்ட்ரிஸ் பேரே தெரியாமலாம் இருப்போம்னா அந்த கண்ட்ரிஸ் இங்கே வந்துட்டு அவங்க கண்ட்ரிக்கு போகும்போது இந்தியாவுக்கு போனோம், அங்கே தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டு, அங்கே சென்னையில் மாமல்லபுரம் ஒரு இடத்துல நாங்கள் போய் கலந்துட்டு வந்தோம், நம்மளுடைய ஊர் பேர் நம்மகிட்ட அங்கே பேச போகிறார்கள். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ரீச். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நடக்க வேண்டியதே இன்றைக்கு நான் அங்கே பிரச்சனை நடக்குதுனால அடுத்த நிமிஷம் ஆண்டு முதலமைச்சர் வந்து நம்ம பக்கத்தை கொண்டு வந்து 4 வருஷம் உழைக்க வேண்டிய அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை 40 நாளில் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கிறார். அதான் நம்முடைய ஆண்டு முதலமைச்சர். இதுவும் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் கையால் பல ப்ராடக்ட்ஸை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி உதாரணத்துக்கு எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இருந்தாலும் நமது பள்ளி மாணவர்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா அடுத்த மேக்ஸிமம் ஒரு சினிமாவுக்கு போவோம், இல்லை வேணும்னா பகல் நேரத்தில் கூட கிரிக்கெட் விளையாண்டுகிட்டே இருப்போம் வெயிலில் கூட, அவ்வளோதான் பொழுதுபோக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. மொபைல் ஃபோன் முடிச்சு அதில் பல சேனல்ஸ் இருக்கின்றது, இந்த வீடியோ கேம்ஸ் அந்த வீடியோ கேம்ஸ் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ டிஸ்டர்ப்பட். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு அவர்களை ஒருமுகப்படுத்துகின்ற அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தும் போது எங்களுக்கு அதிகமாக உதவிகரமாக சப்போர்ட்டிவாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் தான். அதனால் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அவர்களை ஒருமுகப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு 3 பேருக்கு இருக்கின்றது. 1, ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது, பெற்றோர் இருக்கின்றது, அதன் பிறகு இருக்க வேண்டியது யாருன்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் அதிகப்படியான அந்த பொறுப்பு இருக்கின்றது. குழந்தைங்களை விளையாட விட்டு அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒருமுகப்படுத்திக்கணும் அந்த பணியில் நீங்கள் வந்து இன்னும் வருங்காலத்தில். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து குழந்தைகள் வந்து நிறைய விதத்தில் புது புது பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த டிசிப்ளினாக அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சிச்சு இனிமேட்டேன்னு நினைக்காதீங்க. அதோடய இம்ப்ளிகேஷன்னும் ரொம்ப இட் வில் டேக் சம் டைம், 4 to 5 years ஆகும் இப்படி. ஆக அதை உணர்ந்து அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். எல்லோரும் வந்து பாராட்டு தெரிவித்தாங்க டாக்டரேட் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th 12th எக்ஸாம் எழுதுறதும் அதோடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுறதும் இதுதான் சிம்லராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் இங்கே சொல்லிட்டீங்க, இனி நான் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கின்றது. இனி ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுது அப்படின்னா சார் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அன்னிங் நல்லா இருக்குங்க சார் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ரொம்ப நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமில்லை, பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களாக வரப்போகின்ற அது உங்களுக்கும் இருக்கின்றது. நீங்கள் வேறு எந்த ஒரு ஃபீல்டில் எடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எந்த உங்களுடைய ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் கண்டிப்பாக நம்முடைய
தேசிய கல்லூரிக்கு ஒரு குற்றத்தோழனாக ஒரு சப்போர்ட்டிவாக இந்த அன்பில் மகேஷ் பிழமொழி இன்றைக்கும் இருப்பான் என்று வருகை தந்திருக்கின்ற விருது பெற இருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி.